தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் நடைபெறும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இப்பொழுது முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குவைத்தில் அகமதி பகுதியில் சாக்கடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குவைத் நாட்டைச் சேர்ந்த ஒருவரின் சடலம் நேற்று காலை சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரும் குவைத் நாட்டைச் சேர்ந்தவர்கள். இருவரின் உடல்களும் சாக்கடையில் வீசப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதிவாதிகள் மேலதிக விசாரணைக்காக பொது வழக்கறிஞருடன் ஒப்படைக்கப்படுவார்கள். சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து கை தொலைபேசியை மையமாக வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. கடைசி அழைப்புகள் சரிபார்க்கப்பட்டன. இந்த விசாரணையின் போது சுமார் 50 வயதுடைய குவைத் பிரஜை ஒருவரை புலனாய்வாளர்கள் விசாரணையின் போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நபர் தன்னுடன் இருந்த நபர் பற்றி தகவலையும் தெரிவித்தார். சடலத்தை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட பொருட்களை தடவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நவம்பர் 19 குருநானக்கின் 552வது பிறந்த நாளை குவைத்தில் உள்ள இந்திய தூதர் திரு சிபி ஜார்ஜ் அவர்கள் குருநானிற்கு ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குவைத்தில் 2 வாரங்களில் 6000 குவைத் நாட்டவர்கள் வேலைக்காக பதிவு செய்துள்ளதாக சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 22 முதல் நவம்பர் 5 வரையிலான புள்ளி விவரங்கள் அரசு நிறுவனங்களின் பணிபுரிய விரும்பும் குவைத் நாட்டவர்களை பதிவு செய்ய சிவில் சர்வீஸ் கமிஷன் சிறப்பு அமைப்பை ஏற்படுத்தியது. இதுவரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சிவில் சர்வீஸ் கமிஷனால் வருகைப்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு அரசு துறைகளின் தேவைகள் மற்றும் விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் மற்றும் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப விண்ணப்பங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் தங்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களின் பெயர்களுடன் அடுத்த வார தொடக்கத்தில் செய்திகளை பெற தொடங்குவார்கள் என்று சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்துள்ளது. குவைத்தில் மேற்கு திசையில் இருந்து வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் கிழமைகளில் மழை பெய்யலாம். வானிலை ஆய்வாளர் அப்துல் அஜீஸ் கரவி கூறுகையில் இன்று வானிலை சீராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிக்கு 6 முதல் 26 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இரவில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும். ஆனால் வானிலை சாதாரணமாக இருக்கும். காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 22 கிலோமீட்டர். வெப்பநிலை 14°C முதல் 16°C வரை இருக்கும். சிறிது தாமதமாக மழை பெய்யலாம். நாளை காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 46 கிலோமீட்டர் வரை உயரும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 26°C முதல் 28°C வரை இருக்கும் என்று அல் கரவி கூறினார். உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. உலகளாவிய ஊழல் புலனாய்வு குறியீட்டில் குவைத் 83வது இடத்தில் உள்ளது. கடந்த முறை 95வது இடம் பிடித்தது. அண்டை நாடான UAE பட்டியலில் 54வது இடத்தில் உள்ளது. வளைகுடாவில் ஓமன் 3வது இடத்திலும் உலகளவில் 114வது இடத்திலும் சவுதி அரேபியா உலகளவில் 121வது இடத்திலும் கத்தார் மற்றும் பஹ்ரைன் 123வது மற்றும் 138வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் 194 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதுபோல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.